பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, இயேசப்பாவுடைய இறக்கம் எனக்கு வேணும், தெய்வத்தோட இறக்கம் வேணும். தெய்வம் என் மேல இறங்குனா, இயேசப்பா என் மேல இறக்கம் வச்சா எனக்கு வாழ்வு உண்டாயிருக்கும், என் குடும்பம் தழைக்கும், செழிக்கும் இல்லையா? நாம் கேட்கிறோம் அல்லவா, வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமா? நாம் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படணுமா? இரக்கப்பட்டுப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதே அப்படின்னு சொல்றீங்களா? நானும் கூட அப்படி சொல்லியிருக்கேன். ஏதா அது அந்த சுபாவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியினால் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த சுபாவம் ஏதுவாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களில் நான் அதை பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். ஏன்னா இரக்கம் செய்ததுனால இரக்கம். ஒரு நாள் ராத்திரி நான் வெளியூருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் கணவர் தனியாக இருந்தார். ராத்திரி அவருக்கு ரொம்ப மரணத்தை தொடர மாதிரி ஒரு சூழ்நிலை. சரீரம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அந்த நாட்களிலே மெல்ல தவண்டு 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 எங்கள் வீட்டுக்கு வராண்டாவுக்கு வந்து வாட்ச்மேன் இருந்தாராம். அவரை எழுப்பக்கூட முடியலையா, ஏதோ சைகை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு தான் சுகவீனமாக இருப்பதை காண்பித்து அப்படியே விழுந்துட்டாராம். மயக்கத்தில் இருந்திருக்காரு. வாட்ச்மேன் நினைச்சாராம், இந்த ஆளை விட்டுட்டு ஓடிடணும், ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா போலீஸ் வந்து நம்மளை கேட்பாங்க. அப்புறம் நினைச்சாராம், இல்லையே இந்த அம்மா ரொம்ப இறக்கப்படுவாங்களே, அதனால் கண்டிப்பாக இவருக்கு இறக்கம் கிடைக்கும், நான் போகமாட்டேன், இருந்து கொஞ்சம் தைலம் போடுவோம் என்று சொல்லி கை கால்களில் எல்லாம் தைலத்தை அப்ளை பண்ணாராம். சற்று நேரத்திற்கு பிறகு என் கணவனுக்குள்ள ஒரு உஷ்ணம் வந்து அவர் கண் விழித்து பார்த்தாரா. அந்த வாட்ச்மேன் ஐயா ஊர்லேருந்து வந்தோடனே சொன்னார், அம்மா இனிமே ஐயாவை தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போகாதீங்கம்மா. அவர் நேற்று ராத்திரி இப்படி ஆயிட்டாரு என்று அழுதுட்டு சொன்னார். அவர் உலகத்து மனுஷன், தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்றத நான் நேற்று ராத்திரி பார்த்தேன். பிரியமானவர்களே, ஆதலால் இரக்கம் உள்ளவர்கள் கட்டாயம் இரக்கம் பெறுவார்கள். வாட்ச்மேன் சாட்சி கொடுத்தாரு. அதனாலதான் நான் உங்க கணவனுக்கு பணிவிடை செய்தேன். நிச்சயமா எனக்கு தெரியும் உங்க இரக்கம் அவருடைய ஜீவனை காக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இரக்கம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கடந்த நாளில் இரக்கத்தினால சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் தேவன் அதை மேற்கொள்ள உதவி செய்வார். ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே சுவாமி, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. ஒரு விசை உடைய காயம் பொருந்திய கரங்கள் எங்க மேல வரட்டும். ரஜா எங்களுக்கு இரக்கம் செய்யும். இரக்கம் இல்லாத பிசாசு எங்களை விழுங்கி போடாதபடி உம்முடைய இரக்கத்தினால், இரக்கமுள்ள இரத்தத்தினால் எங்களுக்கு பாதுகாப்பு அருளி செய்த தெய்வமே, எங்க குடும்பத்தை உங்க இரக்கத்தினால் பாதுகாத்துக்கொள்ளும். இரக்கமுள்ளமுடைய இரத்தத்திற்குள்ளாய் மறைந்து கொள்ளுகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.